Hello friends, welcome to our channel GNSO Science Kids. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஸ்பெஷல் வீடியோ இன்னைக்கு பார்க்க போறோம். யான் அது யான் பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ வந்து 50th வீடியோ. 50th வீடியோ அப்புறம் வந்து 100 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிட்டோம். அதெல்லாம் உங்க சப்போர்ட்டால நம்ம ரீச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்னென்ன வீடியோ இன்னைக்கு பார்க்க போறோம்ன்றதை பார்க்கலாம். அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் கேட்குற கொஸ்டின்க்குலாம் நீங்கள் அந்த கவுண்ட் டவுன் முடிகிறதுக்குள்ளே ஆன்சர் பண்ணுங்க. த லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்ட். சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆகிட்டு இருக்கு. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போட்டிருக்கேன். The river which carries maximum quantity of water into the sea. உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். The biggest delta in the world. சீக்கிரமா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆக போகுது. The longest highway in the world. சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டுபிடிச்சிருவேன். Your countdown starts now. Most number of subway in the world. சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டுபிடிங்க. டைமர் ஸ்டார்ட் ஆக போகுது. Thank you.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். ஐயோ, அங்கே யாரோ கீழே விழுற மாதிரி சவுண்ட் வருது. ஓ, இந்த கீழே விழுது. ஏய், போய் டெட்டா எடுத்துருவா. நான் அதெல்லாம் வேணாண்ணே. ஏய், எடுத்துட்டு வாடா. சின்ன பொண்ணு தானே, அதெல்லாம் வேணாண்ணே. சின்ன பொண்ணுலாம் இல்லை, டெட்டா எடுத்துட்டு வா. அப்போ தான் வேணாண்ணே. வாங்க, நான் வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போகலாமா? நான் வாங்கினேன், சொல்கிறேன். கேளுங்கண்ணே, டெட்டா எடுத்து டிஸ்இன்ஃபெக்டன் பண்ணால் தான் இந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். நான் அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். வாங்க, இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். டைம் ஆகிட்டு. அதுக்கான ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷனை அந்த லீஃபில் பாரு. இது என்ன லீஃப்? நீம் லீஃப்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இந்த நீம் லீஃபும் ஒரு டிஸ்இன்ஃபெக்டன் தான். தெரியும். இது எக்ஸ்ப்ளனேஷன் ஒருத்தர் சொல்லுவார் பார். நம்ம ஏன் டிஸ்இன்ஃபெக்டன் பண்ணுன்னா, நமக்கு காயானதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பிளட்லாம் வரும். பிளட் வரப்போ அது வெளியே நமக்கு பாக்டீரியா, ஃபங்கஸ் எல்லாம் உள்ளார போயிடும். அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு டிஸ்இன்ஃபெக்டன் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த பாக்டீரியாலாம் மேலே வந்து உட்காரப்ப அது எல்லாம் இறந்துடும். இதனால தான் டிஸ்இன்ஃபெக்டன் பண்ணுறோம். சரி, நான் போய் வீட்டில் போய் பண்ணிக்கிறேன். ஆ, ஓகே, பாய். கம்ப்யூட்டரில் கேபிள் வச்சு ஒரு ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்குறதுலாம் ரொம்ப செமையாக இருக்கு. அது இது பாட்டு கிடையாது, ஆக்சுவலாக இது மியூசிக் தான். ரொம்ப போர் அடிக்குதே. ஃபோன் அடிக்கிறானே, ஏன்டா ஃபோன் அடிக்குது பாரு. இப்போ நம்ம புரிய வைக்கிறதுக்காக யாரோ ஒருத்தர் வந்துருக்காரு சயின்ஸ் ஃபேக்டர். இப்போ அவர்கிட்ட கேட்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லேப்டாப்லேருந்து இந்த ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணுற யூஸ் பண்ணுற கேபிள் வழியாக என்ன ஆகும்னா, இந்த கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு எலக்ட்ரானிக் வேவ் இந்த ஒயர் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இதுக்குள்ளார போவோம். அப்போ அது வந்து சவுண்ட் வேவாக மாறி நமக்கு கிடைக்கும். இப்படி தான் இந்த ஸ்பீக்கர்லேருந்து இது சாரி லேப்டாப்லேருந்து ஸ்பீக்கருக்கு நம்ம பாட்டு கேட்க முடியுது. இது வந்து இதில் வந்து அந்த ஏன் அந்த சவுண்டு வருதுன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஃபோன் பேசுகிறப்ப எப்போதுமே ரேடியோ வேவ் தான் வந்து ரேடியோ வேவ் மூலியமாக தான் நம்ம ஃபோன் பேசுகிறோம். அப்படி ஃபோன் பேசுகிறப்ப என்னாகும்னா, அந்த ரேடியோ வேவ் இந்த எலக்ட்ரானிக் வேவோட கலந்து ஒரு விதமான நாய்ஸ் க்ரியேட் பண்ணும். அந்த நாய்ஸ் தான் நமக்கு குற குற குறன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒன்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அது இந்த கேபிளில் அது இல்லை, ஆனால் இந்த லேப்டாப் சார்ஜரில் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இந்த ஃபெரைட் பீடுன்னு சொல்லுவாங்க. இதை இந்த ஃபெரைட் பீடு என்ன பண்ணுன்னா, தேவையில்லாத நாய்ஸ் எல்லாத்தையும் இது எடுத்து வச்சுக்கும். தேவையான நாய்ஸ் மட்டும்தான் இதுக்குள்ளார போகும். அதனால தான் இந்த ஃபெரைட் பீடு வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக இது ஹச்டிஎம்ஐ கேபிளில், இந்த மாதிரி சார்ஜரில், அந்த மாதிரி ஒரு சில இடத்துலலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து அந்த குற குறன்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு. பண்ணுங்க, சச்சி பண்ணுங்க. ஓகே, பாய்.